ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிக்ஸோடாக இங்கே வந்து நல்லா ட்ரம்ஸு தாரத்தை போட்டியோட நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இருந்து இப்போ எதுவுமே இல்லைங்கிறப்ப வந்து என்ன பண்ணான்னு தெரியல. கஷ்டமாக இருக்குது. கிட்டா கொஞ்சம் கண்ணெலாம் கலக்கிற மாதிரி இருக்குது. கலைஞ்சு போகிற கூட்டமாக அவங்க நினைக்கிறாங்களா? அது வந்து நாங்கள் அப்படி போகக்கூடிய ஆளும் கிடையாது. எத்தனை தோழி வந்தாலும் சந்திப்போம். ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கூட தலைவர் இருந்தால் போதும். நீங்கள் என்ன வேணாலும் எங்களை அடிங்க, எவ்வளோ வேணாலும் துன்புறுத்துங்க. நாங்கள் திருப்பி எந்திரிச்சு வந்தோம்னா ஒருத்தர் இருக்க மாட்டோம், அவ்வளோதான். ப்ரோ, படம் வந்து நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களோட மனசு எப்படி இருந்துச்சு? இல்லை, பொதுவாகவே வந்து எப்பயுமே வந்து சிலம்பரசன் படம்னாலே வந்து யாருக்கு என்ன எங்கே வலிக்குமோ தெரியாது. ஒவ்வொரு வாட்டியுமே அவரை கஷ்டப்படுத்தி தான் பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல பெரிய ஒரு கம்பேக்கு. ஷோ போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேயே வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இது வந்து யார் செய்கிறாருங்கிறல. இப்போ இது ஃபைனான்ஸ் இஷ்யூலாம் என்ன சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, என்றைக்கோ அன்றைக்கே தீபாவளிக்கும் அப்படி தான் போஸ்ட்மெண்ட் ஆச்சு. இந்த வேக்சின் பிரச்சனை வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டுட்டே வந்துட்டிங்கன்னா எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது, நாங்கள் எப்போ தான் மேலே வருது. என் அஜித் விஜய் படம்னா வந்து இந்த மாதிரி பேன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியும்ல. இப்போ அதே மாதிரி வந்து எங்களுக்கு நீங்கள் விட்டு பாருங்கள். இதே நேத்தே சொல்லியிருக்கேன், முந்தா நேத்தே சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையில் பிரசவத்தை வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. படம் வந்து மிஸ் ஆகி போனால் பிரச்சனை கிடையாது. வர வர படம்லாம் தடை அடைக்கிறப்ப ரசிகரே வந்து வருத்துருவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஷோ எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 700 ரூபா 700 டிக்கெட் வந்து என்ன ரேட் ஆகிப்போச்சு. அவர் சொந்த காசு தான் போய் எடுத்துருப்பாப்புல. டப்பு நாளைக்கு ரிலீஸ் ஆகிற கேன்சல்னா அவர் அந்த படத்துக்கு அவர் என்ன செய்வார்? ஒரு படம் ப்ளாப் பண்ணால் ரைட்டு, ஒன்று ரெண்டு படம்லாம் அடுத்தடுத்து செய்கிறப்ப அவருக்கு மனசு வருத்துறோம். இருந்தால் ரசிகர்லாம் கலைஞ்சு போகிற கூட்டமாக அவங்க நினைக்கிறாங்கன்னா அது வந்து நாங்கள் அப்படி போகக்கூடிய ஆளும் கிடையாது. எத்தனை தோழி வந்தாலும் சந்திப்போம். ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கூட தலைவர் இருந்தால் போதும். தீபாவளின்னாங்க, தீபாவளி கழிச்சு இப்போனாங்க. ரொம்ப எக்ஸைட்டோட தான் வந்தோம். இப்போ இவ்வளோ ஃப்ளெக்ஸு பேனர்லாம் ஒட்டி வச்சிட்டோம். இப்போ திடீர்னு 6 மணிக்கு வந்துட்டு படம் ஒன்றும் இல்லைன்றப்போ சொல்கிறதுக்கு வார்த்தை எதுவும் இல்லை. இல்லை ப்ரோ, படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? ஸோ இது வந்து இதுக்கு வந்து இது மட்டும்தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது ரீசன், வேறு ஏதாவது பெரிய ஆக்டர்ஸோ இல்லை அவரோட ப்ரொடியூசரோ அவருக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்பேக் கொடுத்து பெரிய அளவில் வந்திருக்காரு. அது இதனால் வந்து என்னென்னா மித்த ஆக்டர்ஸுக்கும் வந்து பாதிப்பு வருமானு தெரியலை. நல்லா வந்திருக்காரு. நல்லா வர வர வந்து முன்னேற விடாமல் இன்னமும் இப்படியே நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி தான் இது எப்படி தான் நாங்கள் கஷ்டம்தான் இது எங்களுக்கு. ரொம்ப மன வருத்தம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் நான் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் எங்களை அடிங்க, எவ்வளோ வேணாலும் துன்புறுத்துங்க. நாங்கள் திருப்பி எந்திரிச்சு வந்தோம்னா ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஷோன்றப்போ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு விஷயம் தெரியுதுன்றப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. எவ்வளவோ பேர் டிக்கெட்டுக்கு வந்து பணமும் செலுத்தியிருப்பாங்க, ஃபேன்ஸாக இல்லாதவங்களும் பணம் செலுத்தியிருப்பாங்க. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தினால அவங்க வந்து எஸ்டிஆரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்களோட மனநிலைமை போகும். இதெல்லாம் அவரோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் கருதுறேன். இல்லை, எஸ்டிஆர் படத்தை பார்க்க வந்த நாங்களே அவர் படம் இல்லைன்றப்ப எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ, நடிச்சு அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார். எங்களுக்கு தான் அவரே படம் நடிக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் மட்டும்தான் உயிர், ரத்தமான நாங்கள் தான் இருக்கோம். எங்களுக்கே எவ்வளோ கஷ்டம்னு இருக்கப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டன்றதை நினச்சி பார்க்க முடியல. நீங்கள் நாளைக்கு வந்து அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க, அண்டு நாளைக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்க? இல்லை ப்ரோ, நான் வந்து நான் பெருமைக்கெலாம் சொல்லலை. ஒரு என்னை நம்பி ஒரு 500-600 பசங்க இருக்காங்க. அவளுக்காக நான் எல்லாம் எடுத்திருந்தேன். காலையில் ஒரு 5 o'clockல அலார வச்சு எல்லா பேத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 o'clock வந்து ஒரு மகால் பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் தங்க வச்சு அடுத்த நாள் காலையில் வண்டியிலேருந்து கிளம்பி 6 o'clockக்கு இங்கே வந்து நல்லா ட்ரம்ஸு தாரத்தை போட்டியோட நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இருந்தேன். இப்போ எதுவுமே இல்லைங்கிறப்ப வந்து அண்ணே நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே எங்களை, அவ்வளோதான். நான் உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். தெற்கு வாசலேருந்து அங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி எப்படி 5 மணிக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாம் 600 பேரும் 650 பேர் மொத்தம், 680 பேர் மொத்தம். அப்படியே அங்கேருந்து 2-வீலரோ காரோ ஆட்டோ அதுமாரி ட்ரம் செட்டு ட்ரம் செட்டு வச்சு அங்கேருந்து 5 மணிக்கு கிளம்பி கரெக்டாக இங்கே 2 ஹவர்ஸு அங்கே நம்ம இருந்து அங்கே தெற்கு வாசலேருந்து இங்கே வரதுக்கு பைக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்துடலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எல்லாமே அளப்பறையாக வந்து நல்லா செய்யணும்னு இவ்வளோ ஃப்ளெக்ஸு. அதுக்கு தான் நைட்டு வேலை பார்க்க முடியாது. நைட்டு ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் அப்புறம் அடிச்சு விட்டுருக்கோம். நல்லா அளப்பறையாக செஞ்சு நல்லா வந்து கம்பே கொடுத்த ஆளுக்கு நல்ல தைரியம் கொடுக்கும். கூட நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறக்காண்டி ஒரு நல்ல பெரிய இது ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுருந்தோம்.
அதுக்கெல்லாம் இருக்கிற மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. படம் வந்து இந்த ரீசனுக்காக தான் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் இதுதான் உண்மையான ரீசனாக இருக்குமா? ஏன்னா அவரும் ட்விட் போட்டார், பட் இதுதான் உண்மையான ரீசனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வேக்சின் காண்டி வந்து ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க, அது அது மேபி அது வேணால் ப்ரெஷராக இருக்கலாம். இல்லை ப்ரொடியூஷன் கவுன்சிலில் வந்து இவர் எங்கே டெவலப் ஆகி நல்ல டாப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் அவர் டாப்பில் போயிடுவாருங்கிற காண்டி, அதனால் வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறீங்க, அவ்வளோதான், நாங்கள் திரும்பி கம்பேக் கொடுப்போம். இந்த இழப்புகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை விட அவருக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்கபலமாக இருக்கணும், அவ்வளோதான் எங்கள் மனசில் தோன்றது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் இன்றைக்கி கண்கலங்கி நிற்கிறோம்ன்றதை விட வந்து அவரை கண்கலங்க விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். என்ன நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு சொல்கிற மனநிலைமை. ப்ரோ இல்லை ப்ரோ, இப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ வசதி பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ நாளைக்கு படம் வரக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ என்னென்ன ரிசல்ட் தெரிஞ்சப்பறம் தான் இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் எங்களுக்காக, எங்களுக்காக தான் ரசிகல் காண்டி மட்டும்தான் அவர் வாழ்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, எங்களுக்கு தான் திரும்ப கம்பேக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் படம் வரல அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நைட்டாக கொஞ்சம் கண்ணெலாம் கலங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, இப்போ நாளைக்கு படம் வந்தே ஆகுன்ற மாதிரி சொல்கிறீங்க, பட் ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படம் வந்து ஒத்திவைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது முன்னாடியே சொல்லியிருக்காங்க ப்ரோ. இப்போ நாளைக்கு படம்ன்றப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஃப்ளெக்ஸிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 lakh கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தான் ட்ரம்ஸு செட்டு எல்லாமே மண்டபம்லாம் பிடிச்ச எல்லாத்தையும் தங்க வச்சாச்சு. இப்போ இங்கே இல்லை, கேரளாலேருந்து பார்க்க வராங்க ரெண்டு பேர். நாளைக்கு அவங்களுக்கு என்ன பண்ண இது பண்ண, அவங்க எங்களுக்காண்டி வரல, யாருக்காண்டி வரல, சிலம்பரசன் படத்தை மதுரையில் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கணும் தான் வராங்க. அவங்க ஏன் கேரளாலேருந்து இங்கே வரணும்? நாங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கனால, நல்லா கொஞ்சம் நேமில் இருக்கனால, யார் சிலம்பரசன் காண்டி தான் எல்லாமே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்காண்டி அவங்க என்ன பண்ணுன்னு தெரில ப்ரோ, சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வரல. வி சப்போர்ட் எஸ்டிஆர், வி சப்போர்ட் எஸ்டிஆர், நீங்கள் வாங்க எஸ்டிஆர், நாங்கள் இருக்கோம், உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் வாங்க. கண்டிப்பாக எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே உங்கள் கூட இருப்பேன். நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, நான் நம்புகிறேன். வி சப்போர்ட் எஸ்டிஆர், வி சப்போர்ட் எஸ்டிஆர்.